Welcome to Tamil Cat Solution. In the video, we will see the object drop on the object. Now, we will see the drafting proper. So, first, open NX Cad open the new sheet. That is the drawing of the file. A3 sheet load. Now, we will see the base view. So, already, the object is file drop and save. So, we will see the base view option. So, first, the view on the place panirenga. Then enakku vandu side view venum, so indha mari side view place paniyaachi. Then top la irukkuradhu paathina enude section view, so indha edhula paathina idhu or section view. So section view eppadi place pannalam appadina paakalam. So indha direction namba change panikalam. So drag panni idhu mari vechinga appadina kandippa ungalala change panikka mudiyum. So ipo section view edukkuradhukaga right click kudukuren. So object indha edhula vandu chinada or right click kuduthinga appadina add section view appdin irukum. So எந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. So சென்டர் பாயிண்ட், சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட பேஸ் பண்ணி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். தென் கீழே டவுன் பண்ணிட்டு அகைன் ஒரு எக்ஸ்டென்ஷன் லைன் வந்து, அதாவது கட் செக்ஷன் வந்து இன்னொரு லைன் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல் ஷேப்ல தான் உங்களுடைய செக்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக அகைன் ரைட் கிளிக் கொடுத்துங்க. செக்ஷன் லைன் செக்மெண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல உங்களுக்கு வேணும், ஸோ இந்த ஹோல் கிட்ட தான் எனக்கு வேணும், ஜஸ்ட் அந்த ஹோலோட சென்டர் பாயிண்டை கிளிக் பண்ணுங்க. தென் ரைட் கிளிக் கொடுத்து வியூ ஆரிஜின் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல ப்ளஸ் பிளேஸ் பண்ணிடுங்க. தென் ட்ராக் பண்ணி நம்ம டாப் ஃபேஸில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி செக்ஷன் ஏஏ அப்படின்ற மாதிரி பிளேஸ் ஆயிடுச்சு. தென் ஐசோமெட்ரிக் வியூ வேணும். ஸோ அகைன் பேஸ் வியூ, இதில் வந்து இந்த இடத்துல ஐசோமெட்ரிக் வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ ஐசோமெட்ரிக் வியூ செலக்ட் பண்ணி எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஜஸ்ட் இது மாதிரி பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ ப்ராப்பராக பிளேஸ் பண்ணிட்டேன். இந்த சென்டர் லைன் வந்து எனக்கு தேவையில்லை. ஸோ அகைன் டெலிட் பண்ணியாச்சு அதை. இப்போ வந்து ப்ராப்பராக அதுக்கான டைமென்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். டைமென்ஷன்ஸ் அதாவது லீனியர் டைமென்ஷன்ஸ் எடுக்க போகிறோம். லீனியர் டைமென்ஷன்ஸ் தான், ஸோ ஹாரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் தான் எடுக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த லைன், செகண்ட் வந்து இங்கே இருக்கிற இந்த லைன். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இது மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி ரொம்ப சிம்பிளாக எல்லாத்துக்கான டைமென்ஷன்ஸ் எடுக்க முடியும். ஸோ இது மாதிரி டைமென்ஷன்ஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப சிம்பிளாக. ஸோ கைன் லீனியர் கமேண்ட் 28. ஸோ இது ஒரு 6. ஸோ இது மாதிரி ப்ராப்பராக எல்லாத்துக்கான டைமென்ஷன்ஸ் ப்ராப்பராக எடுத்துருங்க. கைன் 108. ரேபிட் டைமென்ஷன்ஸ் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 28. தென் இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6. சேம் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் 22. ஸோ இது மாதிரி ப்ராப்பராக எல்லாத்துக்கும் நீங்கள் டைமென்ஷன்ஸ் எடுத்துருங்க. ஸோ இந்த 6 இப்போ அவசியம் இல்லை, டெலிட் பண்ணிக்கலாம். இது அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி இங்கே வந்து எடுத்துட்டோம். ஓகே, இப்போ வந்து இங்கே தான் நம்ம ப்ராப்பராக எல்லாத்துக்கான டைமென்ஷன்ஸ் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் என்ன ஒன்றாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இதை செலக்ட் பண்ணி இந்த இதில் பிளேஸ் பண்ணிடுங்க. நம்மளுக்கு வந்து இதோட இதுக்கு வந்து டயாமீட்டர் தான் வேணும். ஸோ அதனால் செலக்ட் பண்ண உடனே இது மாதிரி உங்களுக்கு சின்னதாக ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸில் ரேடியல் இருக்கும், இதில் வந்து டயாமீட்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா 28 டயாமீட்டரில் ஈஸியாக உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். ஸோ இப்போ நம்மளுக்கு எப்படி வேணும் அப்படின்னா, இது வந்து ஒரு எல் ஷேப், அதாவது டைமென்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எல் ஷேப்பில் வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன், ஸோ எப்படி வேணும் அப்படின்றத செலக்ட் பண்ணிடுங்க. ஸோ ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கனாவே தெரியும் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சேஞ்ச் ஆகிறது. ஸோ இது மாதிரி எல் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணிடுறேன். தென் இதை ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ எங்கே வேணுமோ ஈஸியாக உங்களால் பிளேஸ் பண்ணிக்க முடியும். தென் இந்த இடத்துலையும் அதே மாதிரி ஹோல்க்கான ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி டெக்ஸ்ட் ஓரியன்டேஷன் நம்ம சேஞ்ச் பண்ணணும். டபுள் டைம் கிளிக் பண்ணுங்க, சின்னதாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதில் டெக்ஸ்ட் ஓரியன்டேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மாதிரி எங்கே வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி பிளேஸ் பண்ணியாச்சு. தென் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு சென்டர் லைன்ஸ் வேணும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளுக்கும் உங்களுக்கு சென்டர் லைன்ஸ் வேணும். ஸோ அதை எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னா சென்டர் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் லைன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கொஞ்சம்
ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஏரோவை பிடிச்சி ட்ராக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்டர் லைன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது தெரியும். ஸோ இது மாதிரி பிளேஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு சின்னதாக ஒரு ஆர்க் வேணும், அதாவது 100 ரேடியஸில். ஸோ இந்த ட்ராயிங் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த 100 ரேடியஸில் சின்னதாக ஒரு ஆர்க் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு, சாரி 100 டயாமீட்டரில் சின்னதாக ஒரு ஆர்க் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ரொம்ப சிம்பிளாக கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர் மார்க் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகணும். ஸோ இதில் வந்து சர்க்குலர் சென்டர் லைன் அப்படின்னு இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட் எதை பேஸ் பண்ணி கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபஸ்ட்டு வந்து அந்த சென்டர் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிடுங்க. தென் எங்கேருந்து எது வரைக்கும் கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த லைனை மட்டும் ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி ப்ராப்பராக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா, டைமென்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனில் Length 1, Length 2, ஸோ ரெண்டுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேருந்து எது வரைக்கும் வேணும் அப்படின்றத, ஸோ இது மாதிரி ப்ராப்பராக வந்து அலைன் ஆகிடுச்சு, ஜஸ்ட் அப்ளை அண்ட் ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ ப்ராப்பராக வந்து இந்த சென்ட்ரல் லைன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். தென் ஹாரிசாண்டல் அண்ட் ஆங்கிளாக நம்ம சென்ட்ரல் லைன்ஸை கிரியேட் பண்ணணும். ஸோ அதை சென்ட்ரல் லைன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 2D சென்ட்ரல் லைன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இதில் வந்து பை பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பாயிண்ட்டும் செலக்ட் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸோ இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட், தென் இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட். ஸோ இது மாதிரி கிரியேட் பண்ணிட்டேன். தென் இதோட பேஸ் பண்ணி நீங்கள் லென்த் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், ரொம்ப சிம்பிளாக ஜஸ்ட் அப்ளை அண்ட் கேன்சல். ஸோ அகைன் ஒன்ஸ் அகைன் அந்த 2D பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்க்கும் அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த சர்க்குலர் பாயிண்ட்டுக்கும் ஜஸ்ட் அப்ளை கொடுத்துக்கலாம். தென் ஹாரிசாண்டலாக அந்த மிட் டைரக்ஷன் உங்களுக்கு தேவை. ஸோ அதையும் நம்ம ஈஸியாக கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, 2D சென்டர் லைன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரம் கவுஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் Side 1, Side 2. ஸோ சென்டர் லைன் வந்து ஈஸியாக உங்களுக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நீங்கள் ரொம்ப சிம்பிளாக சென்டர் லைன்ஸை வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதோட ஆங்கிள் மட்டும் எடுக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ 17.8 இருக்குது. ஸோ நம்மளுக்கு ப்ராப்பராக டைமென்ஷன்ஸ் இல்லை, டெல் பண்ணிடலாம். ஸோ இதோட சென்டர் பாயிண்ட்டும் ப்ராப்பராக இல்லாத காரணத்தினால உங்களுக்கு ஆங்கிள் வந்து தப்பாக வருது. ஸோ இதை செலக்ட் பண்ணி டெல் பண்ணிக்கலாம். இப்போ அகைன் நம்ம கிரியேட் பண்ணலாம் 2D சென்டர் லைன்ஸ். ஸோ ப்ராப்பராக கிரியேட் பண்ணோம் அப்படின்னா பை 2 பாயிண்ட்ஸ் இந்த சர்க்கிளோட எட்ஜை செலக்ட் பண்ணுங்கள், அதோட சென்டர் பாயிண்ட் பிளேஸ் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட எட்ஜை பிளேஸ் பண்ணுங்கள், கரெக்டாக உங்களுக்கு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து பிளேஸ் ஆகிடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் லென்த் இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணலாம், இந்த ஏரோ பேஸ் பண்ணி. ஸோ என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அப்ளை அண்ட் கேன்சல் கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் சேம், ஸோ பாட்டம்லேயும் அதே மாதிரி கிரியேட் பண்ணோம் இந்த சர்க்கிள், அதே மாதிரி இந்த சர்க்கிளோட எட்ஜும் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பராக வந்து உங்களுக்கு இந்த சென்டர் லைன்ஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ ஆங்குலர் டைமென்ஷன்ஸ் இந்த ரெண்டு சென்டர் லைனுக்கும் என்ன ஆங்கிள் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிக்கலாம், 18 ஆங்கிள். ஸோ அதே மாதிரி பாட்டமில் இருக்கிறதுக்கும் நம்ம ஆங்கிள் எடுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக இது மாதிரி ஆங்கிள்ஸை வந்து ரொம்ப சிம்பிளாக எடுக்க முடியும். ஸோ பை பிக்கிங் 2 பாயிண்ட்ஸ், ஸோ இந்த ட்ராயிங்கை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராப்பராக எடுத்துடுமா அப்படின்றத, ஸோ இதுக்கான ஆர்க்கோட ரேடியஸ் எல்லாமே நம்ம எடுக்கணும். ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ரேடியஸ் இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணுங்கள், ரேடியஸ் வந்து 50 அப்படின்ற மாதிரி இருக்குது, ஜஸ்ட் ட்ராக் பண்ணி இது மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அகைன் இதோட ரேடியஸ் 40, தென் இதோட ரேடியஸ் 60 அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் இதோட சென்டர் பாயிண்ட் நம்மளுக்கு எங்கே இருக்குது அப்படின்றது தெரியல. ஸோ அந்த சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணுறதுக்காக இவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ப்ராப்பராக வந்து இதுதான் சென்டர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகும். ஸோ இந்த சென்டர் பாயிண்ட் எப்படி பேஸ் பண்ணணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். டபுள் டைம் கிளிக் பண்ணுங்கள், அதோட எடிட்டுக்கு போய்டும். இதில் கிரியேட் ஃபோல்டட் ரேடியஸ் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு தென் இதோட சென்டர் பாயிண்டில் தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம், அதையும் செலக்ட் பண்ணிடுங்க. தென் இதோட ரேடியஸ் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணி க்ளோஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது மாதிரி பிளேஸ் ஆகிடும். ஸோ அகைன் டபுள் டைம் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது வந்து கிரியேட் ஃபோல்டட் வியூ அப்படின்லாம் இந்த இடத்துலையும் உங்களுக்கு இருக்குது மெத்தட்ஸில் பார்த்தீங்கன்னா. ஸோ அதை செலக்ட் பண்ணிடுங்க. தென் சென்டர் பாயிண்ட், ஸோ இதுதான் என்னோடய சென்டர் பாயிண்ட். தென் ஃபோல்டட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக நீங்கள் ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதில் தான் நம்ம ஃபார்ம் பண்ணணும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணி க்ளோஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த சென்டர் பாயிண்ட் மார்க்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக கிரியேட் ஆகிடும். ஸோ அகைன் டபுள் டைம் கிளிக், கிரியேட் ஃபோல்டட் ரேடியஸ். ஸோ சென்டர் பாயிண்ட், தென் எந்த ஆர்க்கில் நீங்கள் ஃபார்ம் பண்ண போகிறீங்களோ அந்த ஆர்க்கை ஜஸ்ட் ஒன் டைம் செலக்ட் பண்ணிங்கன்னா இது மாதிரி கிரியேட் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக இதுக்கான டைமென்ஷன்ஸ் எல்லாமே, ஐ மீன் அதோட ரேடியஸ் எல்லாமே எடுத்துடும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் பார்த்தீங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் இருக்கணும், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13. ஸோ கொஞ்சம் 180 வந்து மூவ் பண்ணி வச்சுக்கலாம். தென் இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும் 40, அதாவது 40. ஸோ அதையும் இது மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம்.
then idukana chamfer distance edukrom so adu eppadi edukalam appdinu paakalam so chamfer ku thaniya oru command e irukku so just idu select panninga na adhu mari chamfer vandu ungalku create aaga aarambichirum so inga paathina 11 into 45 irukku but idu proper ah dhaan irukku but inga irukkira dimensions paathina vera type la eduthirukanga so andha type eppadi activate pannalam appdinu paakalam double time click pannunga so indha edathila paathina chamfer value ku vandu vera mari options nariya types of option irukku so நம்ம தேவையான ஆப்ஷனை வந்து ஈஸியா நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும் so நமக்கு தேவை வந்து லீடர் பெர்பெண்டிகுலர் டு தி சாம்பர் அப்படிங்கற கமாண்ட் தான் so இத பேஸ் பண்ணி ஈஸியா நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியும் sorry so இது மாதிரி நீங்க லொகேஷன் வேணும் அப்படினாலும் ட்ராக் பண்ணீங்கனா உங்களுக்கு கண்டிப்பா அந்த லொகேஷன் வந்து ப்ராப்பரா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிரும் then இங்க ஒரே ஒரு டைமென்ஷன்ஸ் போட்டு எடுக்கணும் 25 அப்படின்றது so மிட் பாயிண்டோட வேல்யூ பாத்தீங்கன்னா 25 just ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி எடிட்க்கு போயிடும் ஸோ இந்த எடிட்டுக்கு போன உடனே நீங்கள் ப்ரிஃபேஸ் சஃபிக்ஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும் ஸோ 2 into அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு ஹோல்ஸ் இருக்குது ஸோ ரெண்டு ஹோல்ஸுமே 10 diameter ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஓகே ஸோ இது மாதிரி எங்கே வேணுமோ லொக்கேஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதை ஃபார்ம் ஆகிடும் ஓகே ஸோ ப்ராப்பராக இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து டைமென்ஷன்ஸ் வந்து ப்ராப்பராக எடுத்துடும் நீங்கள் ஒன்றா இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரியும் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 22 வந்து ஈக்குவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இங்கேயும் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துருங்க தென் இந்த இடத்துல நீங்கள் ஈக்குவல் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து அந்த ஈக்குவல் வந்து அப்ளை ஆகிடும் ஓகே ஸோ இந்த ஃபைல நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் ஸோ PDF-ஆக கன்வெர்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ட்ராயிங்கை வந்து அவுட்புட்டாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்